குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23rd, 2023 குவாலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21, 2023 போர்ட்க்ளாங், க்ளாங் பக்கத்தில் போர்ட்க்ளாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் க்ளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பூர்ணிமா. போன வருடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமாவில் எப்படி கொண்டாட வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக ரொம்ப சிறப்பாக வந்து பேசியிருந்தோம். இந்த வருடம் குரு பூர்ணிமா, இந்த பௌர்ணமி அன்று வரக்கூடிய ஒரு அற்புதமான குருமார்களுக்கு உகந்த நாளாக இது வந்து கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்க. ஏன் மாதா பிதா குரு தெய்வம் என்றால், மாதா என்பவர் தான் வந்து இந்த ஆண் பெண் உறவை கடந்த பிறகு அந்த வித்தை தனக்குள் சுமந்து 10 மாதம் குழந்தையாக பெற்றெடுக்கிறார். அதனால தான் மாதாவை வந்து முதல் ஆப்ஷனில் வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதா. பிதா, ஏன் பிதாவை ரெண்டாவதாக வைக்கிறாங்க அப்படின்னா, மாதா தான் சொல்ல முடியும், அம்மா தான் சொல்ல முடியும் ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்றத. ஒரு தாய் தான் சொல்ல முடியும், இவர் தான்டா உங்கள் அப்பா, இவர் தான் உனக்கு சொந்தமானவர், நான் பெற்றெடுத்தது நான், பட் இந்த உயிருக்கு சொந்தமானவர் வந்து பார்த்தோன்னா இவர் தான், இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்லி ஒரு தாய் நினைத்தால் தான் தந்தையை அடையாளம் காட்ட முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பிதா ரெண்டாவது. மூன்றாவது குரு. ஏன் மூன்றாவது குரு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாதா பிதா பெற்றெடுத்தாலும் இந்த சமூகத்தில் வளர்ந்து ஒரு நல்ல நிலையை இந்த சமூக அளவிலும் சமூகத்தை கடந்து அருளுலகத்திலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அந்த வித்தையை ஒரு குரு நினைத்தால் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். டீச்சர் வேற குரு வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. டீச்சர்ன்றவங்க டீச் பண்ணுறவங்க, குரு என்பவர் என்ன பண்ணுவார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்ட அனைத்தையும் மறப்பதற்கு சொல்லிக் கொடுப்பவர் தான் குரு. ஏன், கற்றுக்கொண்ட அனைத்தையும் மறக்கும் போது தான் கற்றுக்கொள்ள முடியாத மிக உயர்ந்த விஷயங்களை நம்மால் உணர முடியும். அதை கற்றுக்கிட்டு வர்றதில்லை, உணர்ந்து வர்றது தானாக புரியும். அதனால தான் குருவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மூன்றாவதாக ஏன் குருவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு டீச்சர் தெய்வத்தை அடையாளம் காட்ட முடியாது, ஒரு சாதாரண மனிதர்கள் இவங்க தான் தெய்வம்னு காட்ட முடியாது, ஆனால் மிக சிறந்த மிக உயர்ந்த ஒரு குருவினால் மட்டும்தான் தெய்வத்திடம் சென்று போய் சேருவதற்குண்டான அந்த வழியை காண்பித்து கொடுக்க முடியும். அதனால தான் குருமார்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். குருனா ஏதோ அந்த பதவி படித்தவங்க பெற்றவங்க மட்டும்தான் பெரிய ஆளுங்க அப்படி கிடையாது. ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதியை வலுப்பெற செய்யும் போது ஒவ்வொருவரும் குருவாக மாறிவிடுகிறார்கள். அப்போ இந்த குரு பூர்ணிமாவில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தாய் தந்தையை அடையாளம் காட்டுகிறாள், தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு குருவை அடையாளம் காட்ட முடியும். அப்படி இல்லைன்னா குருவே சீடனை தேர்ந்தெடுத்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை ஒரு சீடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து போகலைன்னா கூட ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன சின்ன குருமார்கள் கிட்ட ஆரம்பித்து அப்புறம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த குருன்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த குரு வழிகாட்ட குருவின் பாதையினால் குரு வந்து சொல்லுவார், இவங்க தான் தெய்வம், புடிச்சுக்கோங்க, இப்படி தான் போகணும் தெய்வத்தை அடையிறதுக்கு, அந்த பரபிரம்மத்தை அந்த பரம்பொருளை அடைவதற்குண்டான அந்த வழியை காட்டக்கூடிய அந்த குரு தான் உயர்ந்த நிலைக்கான ஒரு அற்புதமான சாவியாக இருக்கின்றார். அதனால தான் இந்த குரு பூர்ணிமா அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த குரு பூர்ணிமா அன்று மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் வந்து இந்த சந்திரனின் கதிர்கள் பூமியை நோக்கி வரும். ஸோ நைட்டு நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்க பரம்பொருள் யோகம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம்னு டைப் பண்ணிங்கன்னா எப்படி தியானம் பண்ணுறதுன்றத ரொம்ப கிளியராக அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். யார் வேண்டுமானாலும் அந்த விளக்கு தியானத்தை செய்யலாம். மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த விளக்கு தியான பயிற்சி. ஆல்ரெடி இந்த வீடியோ எதுக்காக அந்த விளக்கு தியான பயிற்சியை பற்றி போட்டிருக்கேன்னா எல்லாரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கம்பல்சரி அதை சாதாரணமாக நினைக்காம ரெகுலராக பயிற்சி செய்து கொண்டே வரும்போது தனக்குள் இருக்கக்கூடிய அற்புத ஆற்றல்களையும் இறை நிலையையும் ஞான நிலையும் அடைவதற்குண்டான ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இந்த விளக்கு தியான பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதனால இன்று குரு பூர்ணிமாவான இன்று குருமார்கள் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் குருமார்களை நோக்கி தவம் செய்பவர்களுக்கு, குருமார்களை நோக்கி வேண்டுபவர்களுக்கு பரிபூரண அருளாசிகளை வழங்குகின்றார். அதனால இந்த குரு பூர்ணிமா அன்று நீங்கள் அனைவரும் நிச்சயமாக வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த பௌர்ணமி அன்று நைட் ஒரு 10 மணிக்கு மேலே எந்த டைம் உட்காந்திங்கனாலும் சரி, 10 மணிக்கு மேலே உட்காந்திங்கன்னா இன்னும் சிறப்பு. அப்போ பகலில் உட்காரக்கூடாதான்னு கேட்டால் பகலில் உட்காரலாம், நைட் உட்காந்திங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்.
இரவு நேரத்தில் அமர்ந்து ஓப்பன் டெரஸ்லையும் பண்ணலாம், வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணலாம், ஜீவசமாதி போயும் பண்ணலாம், இல்லட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு போய் இந்த பயிற்சி பண்ணலாம். உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட பயிற்சியையோ அல்லது பரம்பொருள் யோகத்தையோ அப்படி இல்லாட்டி அப்படின்னா இந்த விளக்கு தியான பயிற்சி, இதை நீங்கள் செய்யும் போது மிக உயர்ந்த சக்தி நிலையை நீங்கள் அடைவீர்கள். பல வருடம் கழியாத கர்மாக்கள் இன்று கரைவதற்கு மிக 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 அற்புதமான வாய்ப்பு. அதனால எத்தனையோ நாள் நீங்கள் தவம் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இன்று நாளை வீண் பண்ணாமல் நிச்சயமாக நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி பயிற்சி செய்யும் போது உயர்ந்த கட்ட நிலையான மெய்ஞான நிலையை நிச்சயமாக அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.